எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம மார்ச் மாதம் 2ஆம் தேதிக்குள்ளே கரண்ட் அஃபேர்ஸ் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம டிஎன்பிசி கிங் சேனலை எல்லோரும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். தமிழகத்துக்கான கரண்ட் அஃபேர்ஸ் பார்க்கலாம். இராணுவ தளவாட கண்காட்சி சென்னை அருகேயுள்ள திருவிடந்தை பகுதியில் ஏப்ரல் 11 முதல் 14 வரை நடைபெற உள்ளது. உலக தமிழ் மரபு மாநாடு, இது வந்து நாமக்கல் மாவட்டம் குமாரபாளையத்தில் நடைபெற்றது. அடுத்து இந்தியாவுக்கான கரண்ட் அஃபேர்ஸ் பார்க்கலாம். பொருளாதார குற்றவாளிகளின் சொத்துக்களை பறிமுதல் செய்ய புதிய சட்டம் மத்திய அரசு கொண்டு வந்துள்ளது. 100 கோடிக்கு அதிகமாக கடன் வாங்கி முறைகேடு செய்தவர்களை வந்து இந்த சட்டத்தின் மூலம் தண்டிக்க முடியும். அவங்களோட சொத்தை பறிமுதல் செய்து ஏலம் விட்டு அதற்கான பணத்தை எடுத்துக்கோங்க. கர்நாடகத்தில் சூரிய ஒளி பூங்கா, இது வந்து உலகிலேயே மிகப்பெரிய பூங்கா. கர்நாடக முதல்வர் இதை தொடங்கி வைத்தார். 2000 மெகாவாட் உற்பத்தி செய்யப்படுகிறது இதில். தும்கூர் மாவட்டம் பாவகடா வட்டம் திருமணி என்கிற கிராமத்தில் 13000 ஏக்கரில் 14500 கோடியில் இந்த சூரிய ஒளி பூங்கா அமைக்கப்பட உள்ளது. அடுத்து நீர்நாய் காப்பகம், கர்நாடக மாநிலம் பெல்லாரி மாவட்டம் முத்துலாப்பூர் கிராமத்தில் 34 கிலோமீட்டர் தூரத்திற்கு இந்த காப்பகம் அமைக்கப்பட்டுள்ளது. ஆடி மகோத்சவம், இது வந்து அசாம் மாநிலம் கவுகாத்தியில் பழங்குடியினரின் கலைவிழா. இதன் கருப்பொருள் ஏ செலப்ரேஷன் ஆஃப் தி ஸ்பிரிட் ஆஃப் தி ட்ரைபல் கிராஃப்ட் கல்ச்சர் கஷின் அண்ட் கமாஸ். ஏ செலிப்ரேஷன் ஆஃப் தி ஸ்பிரிட் ஆஃப் ட்ரைபல் கிராஃப்ட் கல்ச்சர் கஷின் அண்ட் காமர்ஸ். இணையதள சேவையில் இந்தியா 47வது இடத்தில் உள்ளது. இதை ஆய்வு செய்த நிறுவனம் வந்து EIU அப்படிங்கிற நிறுவனம் தான். ஏசியாவில் இந்தியா 12வது இடத்தில் உள்ளது. நம்முடைய தேசிய கீதத்துக்கு 100 வயது ஆகிறது, அதாவது ஆங்கிலத்தில் மொழிபெயர்க்கப்பட்ட தேசிய கீதத்துக்கு. இது தி மார்னிங் சாங் ஆஃப் இந்தியா அப்படின்னு சொல்லி ரவீந்திரநாத் தாகூர் அவர்களே மொழிபெயர்த்தார். எந்த டேட் அப்படின்னு சொன்னால் 28/2/1919. பெண்கள் மட்டும் பணிபுரியும் 3வது ரயில் நிலையம், ஆந்திராவின் குண்டூர் மாவட்டம் பிராங்கிபுரம் ரயில் நிலையம்தான். இதுக்கு முன்னாடி இது வந்து 3வது ரயில் நிலையம். முதல் ரயில் நிலையம் மும்பையின் மட்டுங்கா ரயில் நிலையம், இரண்டாவது ஜெய்ப்பூரின் காந்திநகர் ரயில் நிலையம். விமான பல்திறன் வளர்ச்சி மையம் சண்டிகரில் அமைக்கப்பட்டது. அடுத்து உலகத்துக்கான கரண்ட் அஃபேர்ஸ் பார்க்கலாம். உக்ரைனில் ஊழல் தடுப்பு நீதிமன்றம் அமைத்திருக்கிறார்கள். உக்ரைனோட தலைநகர் கிவில். இயேசுநாதர் பற்றி மகாத்மா காந்தி எழுதிய கடிதம் ராப் கலெக்ஷன் என்கிற நிறுவனம் சார்பில் ஏலமிடப்பட்டுள்ளது. இலங்கையில் குழு, உள்நாட்டு போரினால் பாதிக்கப்பட்டு காணாமல் போனவர்களின் நிலை அறிய சலியா பெரிஸ் என்பவர் தலைமையில் 7 பேர் கொண்ட குழு அமைக்கப்பட்டுள்ளது. இந்த 7 பேர் குழுவில் 2 பேர் தமிழர்கள், 1 இஸ்லாமியர். மைத்ரிபால சிறிசேனா அவர்கள் இந்த குழுவை அமைத்தார். சார்க் தொழில் முன்னோடிகள் மாநாடு நேபாள நாடு காட்மாண்டுவில் நடைபெற்றது. காட்மாண்டு நேபாள நாட்டோட தலைநகர். வங்கதேசத்தில் அணு உலை, இந்தியா ரஷ்யா கூட்டு முயற்சியில் அமைக்கப்பட்டுள்ளது. அடுத்து அறிவியல் தொழில்நுட்பத்துக்கான கரண்ட் அஃபேர்ஸ் பார்க்கலாம். புற்றுநோய் குறித்த ஆராய்ச்சி அமெரிக்க வாழ் இந்தியர் நவீன் சாதனை படைத்துள்ளார். இந்த இது நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிப்பதற்காக டீசல் என்ற உயிரணுக்கள் குறித்து இவர் ஆராய்ச்சி செய்துள்ளார். இதன் மூலம் புற்றுநோய் கட்டிகளை முழுவதுமாக அழிக்க முடியும்.
இந்த ஆராய்ச்சி கட்டுரைக்காக இவருக்கு 7.75 கோடி பரிசு கிடைத்துள்ளது. டிஎஃப் ஃபோலியோ, இது வந்து தெலுங்கானா மாநிலம் கொண்டு வந்துள்ளது. இது வந்து ஒரு ஆப்பு. இந்த ஆப் வந்து மத்திய அரசின் சேவைகளை பெறுவதற்காக தெலுங்கானா மாநிலத்தால் கொண்டு வரப்பட்டது. நிலவில் ஓடஃபோன் வந்து நிலவுலையே செல்ஃபோன் நெட்வொர்க் வைக்கலாம் அப்படின்னு சொல்லி முடிவெடுத்திருக்கிறாங்க. இதன் மூலம் நிலவிலிருந்து படங்களை நேரடியாக நாம் பார்க்க முடியும். பார்ட் டைம் சயின்டிஸ்ட் என்ற ஜெர்மனி நிறுவனத்துடன் இணைந்து ஓடஃபோன் நிறுவனம் இந்த செல்ஃபோன் டவரை உருவாக்கி கொண்டிருக்கிறது. பாம்பு போல் செல்லும் ரோபோட், இது வந்து ஹார்வர்ட் பல்கலைக்கழக மாணவர்கள் கண்டுபிடித்துள்ளனர். அடுத்து விளையாட்டுக்கான கரண்ட் அஃபேர்ஸ் பார்க்கலாம். பிரசாந்த் கர்மாகருக்கு 3 ஆண்டு தடை. இவர் வந்து ஒரு நீச்சல் வீரர். நீச்சல் குளத்தில் வீடியோ எடுத்ததற்காக இந்த தடை விதிச்சிருக்காங்க. ஏற்கனவே போன வீடியோலாம் பார்த்துருக்கோம். ஜித்தன் பால் அவர்களுக்கு 4 ஆண்டு தடையும், தேவேந்திர பால் சிங் அவர்களுக்கு 4 ஆண்டு தடையும் விதிச்சிருக்காங்க. இப்போ இவருக்கு 3 ஆண்டு தடை விதிச்சிருக்காங்க. ஆசிய மல்யுத்த சாம்பியன்ஷிப் போட்டியில் வினேஷ் போகாத்துக்கு வெள்ளி கிடைத்துள்ளது. தங்கம் வென்றவர் வந்து சீனாவின் சன் லீ. மறக்காமல் நம்ம டிஎம்பிசி கிங் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். நன்றி.